ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாமணி பணம் இந்த மூன்றெழுத்து வார்த்தையானது பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏராளம் மக்களாகிய உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் அப்படி சக்தி வாய்ந்த பணத்தை மக்கள் எப்படி கையாளுறாங்க அப்படி கையாளும்போது என்னென்ன மாதிரி தவறுகள் நடக்குது அந்த தவிர்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி வாங்க வீடியோவில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் மக்கள் பண்ணக்கூடிய முதல் தவறு சேமிக்கிறதாக இருந்தாலும் முதலீடு பண்ணுறதாக இருந்தாலும் சீக்கிரமாக தொடங்கிறது இல்லை ஆரம்பிக்கிறது கிடையாது ஏன்னு பார்க்குறப்போ மக்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ இருக்க காலகட்டத்தில் குறிப்பாக சோசியல் மீடியா வாட்ஸ்அப் செய்தி வெளியாக வருது ஊடகங்கள் வழியாக நிறையா தகவல்கள் இருக்குது அந்த தகவல்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி இருக்கலாம் இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி இருக்கலாம் கிரிப்டோ கரன்சி பற்றி இருக்கலாம் அப்புறம் பேங்க் டெபாசிட்ஸு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சிறுசேமிப்பு திட்டம் இன்சூரன்ஸ் பற்றி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா தகவல் இருக்கிறதுனால எங்கேருந்து தொடங்கிறது எப்படி தொடங்குறது அப்படின்ற மாதிரி மக்களில் தான் ஒரு ஹெசிடேட் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது மக்கள்கிட்ட பொதுவாக இருக்கக்கூடிய இன்னொரு கருத்து என்னென்னா நீங்கள் முதலீடு பண்ண வரதா இருந்தாலும் சேமிக்க வராதா இருந்தாலும் உங்கள்கிட்ட பெருசாக பல்காக ஒரு பெரிய அமௌண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது அது தகவல் ரொம்பவே தப்பு குறிப்பாக உங்கள்கிட்ட சின்ன அமௌண்ட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சேமிக்கலாம் முதலீடு பண்ணலாம் உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது இதற்கேற்ற மாதிரி ஏதாவது திட்டங்கள்னு சொன்னால் அவங்க திட்டம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் தாராளமாக சேர்ந்து உங்களை சேமிப்பை தொடங்கலாம் சேமிக்கிறதா இருந்தாலும் முதலீடு இருந்தாலும் உடனே தொடங்க நாட்களை தள்ளி போட தள்ளி போட அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காம போக வழிவகை இருக்குது ஸோ அதை பார்த்துக்கோங்க ரெண்டாவது பண்ணக்கூடிய தப்பு சில மக்கள் சேமிக்கிறாங்க பட் ஆனால் முதலீடு பண்ண வரது கிடையாது இல்லை ஏன் முதலீடு பண்ண வரதில்லைன்னு பார்க்குறப்போ ரெண்டு பெரிய காரணங்கள் இருக்குது ஒன்று அந்த முதலீடு திட்டத்தில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு ரிஸ்க்குன்றது ஐயோ பணத்தை போட்டோம்னா பணம் இழந்துருவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு அச்சம் ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால வரதில்லை ரெண்டாவது அவங்க கேட்டிருக்கக்கூடிய செய்திகள் அவங்க க கிடைச்சிருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்களாக இருக்கலாம் இல்லை தவறான செய்திகள் வேறு எங்கேயாவது கிடச்சிருக்கலாம் இதை வச்சுக்கிட்டு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி தான் அப்படின்ற மாதிரி புரிதல் இருக்கிறதுனால முதலீடு பண்ணால் வரதில்லை பொதுவாக நீங்கள் ஒரு பெரிய பணக்காரராக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பணத்தை முதலீடு பண்ணனா ஈஸியாக ஆக முடியும் அதற்கு உண்டான கொஞ்சம் ப்ராசஸ் டைம் கொஞ்சம் டிலே ஆகும் அதுக்கு வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் ஆகணும் உங்கள் பணத்தை பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் சேவ் பண்ணுற போது உங்களால் பெரிய பணக்காரராக ஆக முடியாது ஏன்னால் அந்த பணமானது பாதுகாப்பாக இருக்குமே ஒழிய நல்லா வளர்ச்சி அடையாது ஒரு புது முதலீட்டாளர் முதலீடு பண்ண உள்ளே வரும்பொழுது ஸ்டாக் மார்க்கெட் அதாவது கம்பெனியோட ஷேர்ஸில் போய் முதலீடு பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு முதலீடு பண்ணாதீங்க உங்களுக்கு நஷ்டம்தான் வரும் அந்த ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது பங்குகள் எப்படி ஏற்றம் இருக்கும் காணுது அதை ஃபண்டமெண்டல் என்ன டெக்னிக்கல் என்னன்னு ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் முதலீடு பண்ணி லாபம் பாருங்கள் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேறு எதுவும் ஸ்கீம் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இருக்குதுங்க மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பொதுவாக நீங்கள் நான் மற்ற மக்கள்லாம் முதலீடு பண்ணக்கூடிய பணத்தை மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஃபண்ட் மேனேஜர் ஆனவங்க ஈக்குவிட்டிலையோ இல்லை டெப்ட்லேயோ இல்லை வேறு விதமான ப்ராடக்டில் முதலீடு பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குவாங்க அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதற்கேற்ற மாதிரி லாபமானது உங்களுக்கு கிடையும் ஃபண்ட் மேனேஜர் ஆனவங்க நல்ல எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பாங்க உங்களுக்கு பதிலாக உங்கள் பணத்தை அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுக்கும் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது ஈக்குவிட்டி இருக்குது டெப்ட் இருக்குது ஓவர்சீஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது கோல்டு ஃபண்ட்ஸ் இருக்குது பேலன்ஸ் ஃபண்டு ஹைப்ரிட் ஃபண்டு அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது உங்களுடைய கம்ஃபோர்ட்னஸ் என்ன மாதிரி இருக்குது ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ பணம் உங்களால் முதலீடு பண்ண முடியும் எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும் எல்லாமே மொத்தமாக அனலைஸ் பண்ணி அதற்கேற்ற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுங்கள் முதலீடுன்னு வரப்போ இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கைடன்ஸ் அதாவது சில பேர் மிஸ் கைடன்ஸ் கொடுத்துருவாங்க தவறான தகவல் கொடுத்துருவாங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் இல்லை ரிஸ்க்கு பெரிய ரிஸ்க்கை காத்துட்ருக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்பி அவங்க சொல்லக்கூடிய திட்டத்தில் அப்படியே நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அந்த திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்த அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருந்தால் மட்டும் முதலீடு பண்ணுங்கள் உங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அவங்க சொல்லியிருக்காங்கன்றதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணி பார்க்காதீங்க மூணாவது தவறு முதலீடு பண்ணுறது இருந்தாலும் சேமிக்கிறதாலும் ஒரு கன்சிஸ்டண்டாக படம் பண்ணுறது கிடையாது அதாவது தொடர்ந்து பண்ணுறது கிடையாது ஒரு முதலீட்டால் ஒரு ஆறு மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் பண்ணுவார் அப்புறம் ஒரு நாலு மாதம் பண்ண மாட்டாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் பண்ணுவார் அப்புறம் ஒரு நாலு மாதம் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சிஸ்டே ரெகுலராக இல்லாமல் இருந்தார்னா ஒரு பண்ணக்கூடிய பணம் வந்து ஒரு வளர்ச்சி அடையாது நடுவிலையே பணம் தேவையான அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு வந்துருவார் ஸோ இது மாதிரி ரொட்டீன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன ஒரு நன்மையும் இருக்காது உதாரணத்துக்கு ஒரு பர்சன் வந்து அவங்களுடைய உடம்பை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபிட்டாக வச்சுக்கணும் விருப்பப்பட்டார் அப்படின்னா நல்ல உணவுகள் சாப்பிட்ணும் தினமும் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி எக்ஸசைஸ் வாக்கிங் அந்த மாதிரி பண்ணாதான் அவர் உடமானது நல்லா ஸ்ட்ரென்த்தாக நல்லா ஃபிட்டாக இருக்கும் அதை விட்டுட்டு அவருக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ மட்டும் எக்ஸசைஸு நல்ல உணவுகள் அப்போ மட்டும் சாப்பிட்டார் அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு பலனும் எந்த ஒரு ரிசல்ட்டும் நல்லதாக கிடைக்காது ஸோ அதை பார்த்துக்குங்க கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள் எது பண்ணாலும் நீங்கள் பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள் ப்ளஸ் சந்தோஷமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சந்தோஷமாக சேமிங்க ஸோ அந்த பணம் வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு எடுத்து பார்க்குறப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த பணம் நாலாவது பண்ணக்கூடிய தவறு என்ன காரணம் என்ன நோக்கத்துக்காக பண்ணுறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல சும்மா நானும் பண்ணுறேன் செய்தி பார்த்தேன் இதில் அவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு யூடியூபில் ஒரு வீடியோ பார்த்தேன் இவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் சொல்லியிருக்காங்க அப்படின்றத சும்மா போன போக்கில் நான் பண்ணுறேன் அப்படின்ற நினை அது மட்டும் வச்சுட்டு பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல முறையாகனா கண்டிப்பாக கிடையாதுங்க எந்த நோக்கத்துக்காக பண்ணுறீங்க எவ்வளோ பணம் உங்களால் கண்டினியூஸாக பண்ண முடியும் அப்படின்றத வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த நோக்கம் நிறைவேறத்துக்கு அந்த பணம் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் முதலீடை பொறுத்தளவுக்கும் கிளாரிட்டி சென்ஸ் ஆஃப் பர்பஸ் ரொம்பவே முக்கியம் அதை பேஸ் பண்ணி முதலீடு பண்ணுங்க ஸோ முதலீட்டாளர் பண்ணக்கூடிய அஞ்சாவது தவறு என்னென்னா உருவாக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவாக இருக்கிறது கிடையாது ஏன் அதை சொல்கிறேன்னா முதலீடை சார்ந்த முடிவுகளை எடுக்கிற போது தன் எடுக்கிறாங்கன்னா நிறையா பேர் கிடையாதுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க அப்படின்றத ஒரு முடிவாக வச்சுட்டு அதை கன்சிடர் பண்ணிவிட்டு முடிவு பண்ணுறாங்க முதலீடுன்னு வரப்போ உங்களுக்கு தேவை என்ன மாதிரி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி இதில் முதலீடு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ முதலீடு பண்ணுறீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் அவங்க கையில் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்து இப்போ குறிப்பாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னா ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் மட்டும் போடாதீங்க அதை நாலு இல்லை அஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமு வெவ்வேறு விதமான அசர் கிளாஸை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுங்கள் குறிப்பாக இப்போ கூட்டியில் ஒரு இருபதாயிரம் போடுங்க கோல்டில் ஒரு இருபதாயிரம் போடுங்க ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் ஒரு இருபதாயிரம் போடுங்க டெப் மார்க்கெட்டில் ஒரு இருபதாயிரம் போடுங்க ஹைபிரிடில் ஒரு இருபதாயிரம் போடுங்க அப்படின்ற மாதிரி அஞ்சு ஸ்கீமில் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு அசர் கிளாஸ் உங்களுக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலாலும் மீதி இருக்கக்கூடிய அசர் கிளாஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டன் ஒரு நல்ல ரிட்டனாக கிடைக்கும் டைவர்ஸ்ஃபை போர்ட்ஃபோலியோ ரொம்பவே அவசியம் அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டனும் அதிகமாக இருக்கும் ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறத விட இந்த மாதிரி அஞ்சு ஃபண்டில் பண்ணிங்கன்னா ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதை பார்த்துக்கிட்டு பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ உருவாக்கிக்கிங்க ஸோ மேலே சொன்ன தகவலாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நம்புகிறோம் ஸோ வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்